லிவிங்ஸ்டன் ஒரு இயக்குனராக வேண்டும் என்ற ஆசையில்தான் தமிழ் சினிமாவில் முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் சரியான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் அதன் பிற்காலங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் கதாநாயகனாகவும் நடிக்க தொடங்கியவர் ஒரு காலகட்டத்தில் சரியான பட வாய்ப்புகள் இல்லாமல் ஏழ்மையின் நிலைக்கே தள்ளப்பட்டார். அந்த காலகட்டத்தில் மனைவிக்கு ஏற்பட்ட நோய் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். அங்கு மருத்துவர்களோ உங்கள் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்றால் 25 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றிருக்கிறார்கள். யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறார். அப்போது வந்த பட வாய்ப்பு தான் லால் சலாம். லிவிங்ஸ்டனின் குடும்ப வறுமையை எண்ணி பார்த்த ரஜினிகாந்த், உங்கள் மனைவியை மருத்துவமனையில் நீங்கள் சேர்த்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன், அவர்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என கேட்டிருக்கிறார். இல்லை, இருக்கட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என பெருந்தன்மையோடு கூறிய லிவிங்ஸ்டனை பார்த்து, நீங்கள் ஒரு அண்ணனாக என்னை நினைத்தால் தயவு செய்து சொல்லுங்கள் எவ்வளவு செலவாகும் என்று. லிவிங்ஸ்டனோ 25 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று இருக்கிறார். உடனே ரஜினிகாந்த் 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை லிவிங்ஸ்டனிடம் கொடுக்கும் போது ஒரு நிமிடம் கண்கணங்கி போனாராம்.